கேரட்டு பொரியல் எப்பவும் ஒரே மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு தடவை டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பாருங்கள். கேரட்டு துருவிக்கலாம், கொஞ்சமாக ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம், கொஞ்சமாக கீ ஊற்றிக்கலாம், கடுகு 1/2 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம், கொத்தமல்லி கருவேப்பில், கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு. இந்த பொருளெல்லாம் மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். தேங்காயை கொஞ்சமாக மிக்சியில் போட்டு ஒரு திருப்பி திருப்பிக்கலாம். பூண்டு கொஞ்சமாக போட்டுக்கலாம். பட்டை 2 கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஜீரகம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ உடச்ச கடல 1 டீஸ்பூன் எடுத்துருக்கேன் அதையும் இதில் போட்டு லைட்டாக ஒரு திருப்பி திருப்பிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கேரட் திருவி வச்சதை அதில் போட்டுடலாம். நல்லா ஒரு வதக்கிட்டு கீ 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அரைச்சி வச்ச பவுட்ரை இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இது கேரட்டு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இது சப்பாத்தி கூட சாதத்து கூடலாம் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.